இம்சை அரசன் இருபத்தி மூன்றாம் புலிகேசி திரைப்படத்தில் வடிவேலு அவர்கள் இந்த நாட்டுக்கு வீட்டுக்கு உங்களுக்கு எனக்கு தேவையான ஒரு மிக முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பார் அது என்னன்னா வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே அப்படின்னு பாரு சார் மேடம் தம்பி தங்கச்சி தாத்தா பாட்டி அங்கலா ரஞ்சித் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது குட் மார்னிங் ஆதித்யன் இன்னைக்கு வரலாறு பத்தி ஒரு மிக முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் வரலாறுலாம் யாராவது தெரிஞ்சுக்குவாங்களா அதெல்லாம் நான் ஏன் தெரிஞ்சுக்கணும் நான் வந்து ரொம்ப அப்டேட்டடாக ட்ரெண்டில் இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னாக்கா அது தப்பு ஏன் அப்படின்னா இன்றைக்கி இப்போ ப்ரெசென்ட்டில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் வரலாற்றுலேருந்து ஒரு ரெஃபரன்ஸ் எடுப்பாங்க இப்போ வந்து ஒரு நிலநடுக்கம் நடக்குது ஒரு பூகம்பம் வருது ஒரு மழை பெய்யுது வெயில் அடிக்குது பஞ்சம் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஹையி லோ கிராஷ் இது எல்லாமே இப்போ நடந்தாலுமே கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இதே மாதிரி நடந்திருக்கு ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி இதே மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு வரலாற்று பின்பற்ற வச்சு தான் வந்து ரெஃபரன்ஸாக எடுப்பாங்க அப்படி வரலாற்றிலிருந்து பிரிக்கவே முடியாத ரெண்டு முக்கியமான வார்த்தைகள் சம்மந்தப்பட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க அதுதான் பிசி தமிழில் கிமு கீபி அப்படின்னு சொல்லுவாங்க இதை நிறைய நம்ம ஹிஸ்ட்ரி புக்கிலெலாம் படிச்சிருப்போம் இந்த கிமு கீபி பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கேலண்டர் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இந்த கேலண்டரில் தானே இந்த கிமு கீபிலாம் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி நிறைய சம்பவங்கள்லாம் நடந்துச்சு அந்த சம்பவங்கள் எல்லாத்தையுமே வந்து எழுத்துப்பூர்வமாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாங்க அப்போ வந்து ஒரு கான்வர்சேஷன் இப்போ நம்ம எல்லாத்தையுமே பதிவு பண்ணிட்டோம் ஆனால் பதிவு பண்றதுக்கு ஒரு கேலண்டர் ஒண்ணு வேணும்ல அதை முதல்ல ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேலண்டர் ரெடி பண்றாங்க நிறைய ரிசர்ச்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு கேலண்டர் வருது அதுதான் ரோமன் கேலண்டர் அது முந்நூற்றி ஐம்பத்தி ஐந்து நாட்கள் மட்டும்தான் அந்த ரோமன் கேலண்டரில் இருக்கு இது வழக்கத்தில் இருந்துக்கிட்டே வருது கிமு நாற்பத்தி ஐந்துல ஜூலியஸ் சீசர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வீரன் வரா நீங்கள் கூட நிறைய கதைகள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க உலகமே அவனை வியந்து பார்க்குது அப்போது ஜூலியஸ் சீசர் வந்து ஒரு மிக முக்கியமான விஷயத்தை அந்த நாட்டுக்கு சொல்றாரு யாரோ ஒருத்தன் ரெடி பண்ண கேலண்டர் எதுகிறா நான் யூஸ் பண்ணோம் நானே ஒரு கேலண்டர் ரெடி பண்ண போகிறேன் அதைத்தான் இந்த உலகம் அடுத்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்ச நாள் ரிசர்ச்லாம் பண்ணுறாரு ரிசர்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஜூலியன் கேலண்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வர்றார் இந்த ஜூலியன் கேலண்டர் எதை பேஸ் பண்ண கேலண்டர் அப்படின்னாக்க பூமியை சூரியன் எத்தனை நாட்கள் சுற்றி வருதோ அதை பேஸ் பண்ண கேலண்டர் அந்த கேலண்டரில் இப்போ இருக்கிற மாதிரியே முந்நூற்றி நாட்கள் வந்து இருக்குது ஸோ இந்த கேலண்டரை வந்து மக்கள் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க அது பேஸ் பண்ணி தான் எல்லா கேல்குலேஷன்ஸுமே நடக்குது இது நடந்துக்கிட்டே இருக்கிற போது கிபி ஐநூற்றி இருபத்தி ஐந்தில் ஒரு ரோமன் மத போதகர் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு எதிர்ப்பு குரலை கொடுக்குறார் அவர் பேர் வந்து டைனீஷியஸ் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா சீசர் வந்து ரொம்ப நல்லவர் தான் பெரிய வீரர் தான் நாட்டுக்கு தேவையான பல விஷயங்கள் பண்ணியிருக்காரு ஆனால் அவர் கொடுக்குற கேலண்டரை தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறோம் அப்படின்னாக்கா ஒரு எண்டே இருக்காது போயிட்டே இருக்குமே ஒரு எண்டு வேணும் ஒரு பிரேக் வேணும் என்ன பிரேக் அப்படின்னாக்கா கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரேக் வேணும் அப்படின்னு ஒரு எதிர்ப்பு குரலை முன்வைக்கிறாரு ஸோ கிமு கிபி அப்படிங்கிறத அறிமுகப்படுத்துனது இந்த ரோமன் மதபோதகர் தான் இந்த சலசலப்பு போயிட்டே இருக்குதுங்க எல்லாருமே இந்த மாதிரி ஒரு கேலண்டர் வேணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க வருஷங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது ஸோ ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழாம் வருஷத்தில் அந்த டைமில் போப் ஆண்டவராக இருந்த போப் கிகோரி தேர்ட்டீன் அப்படிங்கிற ஒரு ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார் என்ன அப்படின்னாக்கா கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறமா இந்த கேலண்டர் வந்து மாற்றி அமைக்கப்படணும் அதற்காக ஒரு குழுவை நான் வந்து அமைக்கிறேன் அந்த குழு என்ன பண்ண போகுது அப்படின்னாக்கா எனக்காக ஒரு புது கேலண்டர் கொண்டு வரப்போகுது இது என்னுடைய உத்தரவு அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ எல்லாருமே மண்டைய பிச்சிக்கிறாங்க இந்த கேலண்டரை கொண்டு வரணும் புது கேலண்டர் எப்படி மாற்றுறதுன்னு சொல்லிட்டு அஞ்சு வருஷம் போகுது ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு அந்த குழு வந்து ஒரு அறிக்கையை கொடுக்குறாங்க என்னென்னா இந்த ரோமன் கேலண்டரு அப்போ யூஸ் பண்ணோம் அதுக்கப்புறம் ஜூலியன் கேலண்டர் வந்துச்சு இந்த ஜூலியன் கேலண்டரில் அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா பூமியை சூரியன் சுற்றி வர்றதுக்கு முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள் ஆறு மணி நேரம் ஆ ஆகுது அப்படின்னு ஜூலியன் கேலண்டரை சொல்லப்பட்டிருக்கு ஆனால் நாங்கள் கணக்கு பண்ணி பார்க்குற போது என்ன வருதுன்னா முந்நூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள் அஞ்சு மணி நேரம் ஐம்பத்தி ஒம்போது நிமிஷம் சில வினாடிகள் தான் வருது ஸோ கேலண்டரில் ஒரு திருத்தம் தேவை அப்படின்ட்டுருக்குறாங்க அந்த கேலண்டருக்கும் இந்த கே கேலண்டருக்கும் பெருசாக எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது ஆனால் பேரை மட்டும் கிகோரி கேலண்டர் அப்படின்னு வச்சிட்டாங்க ஸோ தான் வந்து கேலண்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாச்சு இப்போ இந்த கிமு கிபி பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆங்கிலத்தில் பிசி ஏடி அப்படின்னு சொல்லுவோம் நிறைய பேருக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் கிமுனா கிறிஸ்துவுக்கு பின் கிபின்னா கிறிஸ்து இறந்ததுக்கு அப்புறம் அப்படின்பாங்க பட் அப்படி கிடையாது இந்த கிபி அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்க கிறிஸ்து பிறந்த ஆண்டு அதை தான் கீப்பின்னு சொல்கிறாங்க ஸோ பிசினா பிஃபோர் கிரைஸ்ட் ஏடினா வந்து ஆஃப்டர் டெத்து கிடையாது அதுக்கு பேர் ஆனோ டாமினி அப்படின்னு பேருங்க இந்த ஆனோ டாமினி அப்படின்னாக்கா லத்தீன் மொழியில் இந்த இயர் ஆஃப் லாட் அதாவது கிறிஸ்து பிறந்த வருஷம்தான் ஏடி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த பிசி ஏடியில் ஒரு சின்ன ட்ரிஸ்து இருக்குது நம்ம கேல்கலேட் பண்ணி பார்க்குறப்போ ஏடியில் எந்த பிரச்சனையும் கிடையாது கிறிஸ்து பிறந்த வருஷம் தான் ஏடி அப்படின்னாக்கா முதலாம் நூற்றாண்டு இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருக்கோம் ஸோ ரெண்டாயிரம் இது அப்படியே ட்ராவல் ஆகிட்டே இருக்க போகுது ஆனால் இந்த பிசியில் தான் ட்விஸ்ட் இருக்குது என்னென்னாக்கா எல்லாமே ரிவர்ஸில் போவோம் ஒன் ஏடி டூ ஏடி த்ரீ ஏடி ஃபோர் ஏடின்னு ரிவர்ஸில் போவோம் அப்படி ரிவர்ஸில் ஏன் போகுது அப்படின்னாக்கா நேராக வந்து வருஷங்கள் வைக்கிறப்ப கால்குலேட் பண்ண முடியாது பட் ரிவர்ஸில் வைக்கிறப்ப அஞ்சாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி அப்படிங்கிற மாதிரி நம்மளால் ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும் இப்போது உங்ககிட்ட யாராவது ஒருத்தங்க த்ரீ ஏடி இப்போ ராஜராஜ சோழன்லாம் பார்த்திங்கன்னா கிறிஸ்துக்கு முன்னாடியே வந்து இருந்தவர் அவர் வாழ்ந்த வருஷத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அவங்க இருந்த இடத்துல எப்படி நம்ம வந்து வருஷம் மூலிமா ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா ஃபோர் ஏடின்னு சொல்கிறாங்கன்னா நானூறு வருஷம் இப்போ இருக்கிறது நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருக்கும் ஸோ ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இஸ் டூ தௌசண்ட் ஃபோர் டுவெண்ட்டி த்ரீ ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி மூணு வருஷங்களுக்கு முன்னாடி அப்படிங்கிறது கணக்காகுது இப்போது இதுலையுமே வந்து சில பேர் வந்து தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க என்ன அப்படின்னா சார் நான் வந்து வேறு ஒரு நாட்டில் இருக்கேன் ஆனால் காமன் கேலண்டர் தான் ஃபாலோ பண்ணுறோம் இதில் இந்த பிஃபோர் கிரைஸ்ட்டு ஆஃப்ட் ஆனோ டாமினிலாம் இருக்குது இதில் ஒரு மதம் உள்ள வருது இதில் இது இதில் எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆட்சேபணம் இருக்குது அப்படின்னு சொல்லவே இப்போ இருக்கக்கூடிய பாடத்திட்டத்தில் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னாக்கா இந்த பிசி ஏடியை வந்து மாற்றிட்டாங்க பிசியை பிசிஇன்னு சொல்கிறாங்க ஏடியை சிஇன்னு சொல்கிறாங்க இந்த பிசின்றது பிஃபோர் கிரைஸ்ட்டுக்கு பதிலாக பிஃபோர் காமன் எரா அப்படிங்கிறாங்க ஏடிங்கிறத காமன் ஏரா அப்படிங்கிறாங்க இப்போ இருக்கக்கூடிய பாட புத்தகங்களில் இப்படி தான் இருக்குங்க ஸோ பிசிஏடி பற்றி நான் வரலாறு தெரிஞ்சுக்கிட்டோம் கேலண்டர் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத பற்றியும் ஓரளவுக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வேறு ஒரு இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து நான் திருப்பி குட் மார்னிங் ஆத்தியன்ஸில் மீட் பண்ணுறேன் டாடபா வைஸ் யூ ஃப்ரம் அரேஞ்சே டிஎச் ராஜித்